नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। मैं हूँ महिमा सक्सेना। आइए बात करते हैं कुछ खास खबरों की। तमिलनाडु के कोयम्बटूर के मलूमी चंपत्ति के निलवेम्बु सिद्ध जगतगुरु स्वामी ने देवी काली की छवि खराब करने वालों की निंदा की। तमिलनाडु बेस्ट एक्सपेट डायरेक्टर लीला मणि मेघालय ने हाल ही में अपनी फिल्म का पोस्टर सोशल मीडिया पर शेयर किया है। इससे भगवान को मानने वाले लोगों के दिलों को ठेस पहुंची है। हाल ही में कई लोग YouTube और सोशल मीडिया पर हिंदू देवताओं का अपमान करने वाले पोस्ट कर रहे हैं। ये बेहद निंदनीय है। केंद्र राज्य सरकार को गुंडों के कानून के तहत भगवान के धर्म का अपमान करने वालों को तुरंत गिरफ्तार करना चाहिए। विश्व जगत गुरु बाबूजी स्वामी ने निंदा की है कि अगर भगवान के इनकार करने वाले इस तरह के खबरों में शामिल होते रहे तो सन्यासियों और साधुओं को एक साथ आना होगा और एक बड़ा विरोध करना होगा, ऐसा विश्व जगत गुरु बाबूजी ने कहा। तिरुपुर संवाददाता सुब्रमण्य की रिपोर्ट। எந்த ஒரு மதத்திற்கும் அவமானப்படுத்தும் பொழுது அவர்கள் மேல் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்குகள் பதிவதற்கு வழிமுறைகள் உள்ளன. அதையெல்லாம் மறந்து இன்று இந்து மதத்தை மட்டும் குறிப்பிடுத்து ஒரு சிலர் அவமானப்படுத்துவது இந்துக்களுக்கு மனவேதனை தருகின்றது. இந்துக்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுவார்கள் என்பதால் அமைதியான பொறுமையான மனநிலை கொண்டவர்கள். வன்முறையை கையில் எடுக்காத ஒரு மனம் கொண்ட ஒரு மதம் என்றால் இந்து மதம். அப்பேற்பட்ட மதத்தில் இருக்கின்ற அன்பானவர்களை பொறுமையானவர்களை வன்முறையை கையில் எடுக்கின்ற விதத்தில் செய்திடுவார்களோ என்று அச்சம் எனக்கு வருகின்றது. ஏனென்றால் சமீப காலமாக தொடர்ந்து வருகின்ற நடவடிக்கைகள் இந்து மத தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விஸ்வபிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் வன்மையாக கண்டிக்கின்றேன். சிலைகள் தெய்வங்களை அவமானப்படுத்துவது, கோவில்களை அவமானப்படுத்துவது, இப்படி பொதுமேடையிலே மற்ற மதத்தினுடைய வாக்கு வங்கிக்கு வேண்டி இந்து மத தெய்வங்களை, இந்து மத சடங்குகளை மற்றும் இந்து மத தெய்வங்களை எல்லாம் இப்படி அவமானப்படுத்துகின்ற விதமாக பல நடந்து கொள்வது கண்டனத்துக்குரியது. இதை உண்மையாக மத்திய மாநில அரசு தலையிட்டு உளவுத்துறை இதை கண்டுபிடித்து அந்த தவறான காளி தேவியுடைய போட்டாவை, அன்னையுடைய போட்டா, அருமையான அந்த பராசக்தியுடைய போட்டாவை, அம்மாவுடைய போட்டாவை இப்படி அவமானப்படுத்தமாக வெளியிட்ட அந்த நபரை லீனா மணிமேகலை என்ற ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழர், அவரை உடனடியாக கைது செய்யணும். அது குண்டர் சட்டத்தில் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவு கைது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வபிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சாமிகள், ஓம் சக்தி.